Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about a mini drama title, Killer is also romantic. Title will be kiss you in the title. Hero and heroine are innocent face. They meet two people and they will meet them. They will meet them in the middle of the night. They will meet them in the middle of the night. அவங்க ரெண்டு பேரும் ஒரே டாஸ்க்ல அசைன் பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த ட்ராமால பார்க்க போறோம். கூடவே நிறைய த்ரில்லிங் சீன்ஸும் அவங்களோட ரொமான்ஸும் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனப்போ மார்க்கெட் பிளேஸ்ல ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசுறாங்க. ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோனோட அசிஸ்டன்ட். ஸோ ரெண்டு பேரும் தங்களோட மாஸ்டரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் தான் தனியா வந்திருக்க, உன்னோட மாஸ்டர் எங்கன்னு கேட்கும்போது என்னோட மாஸ்டர் கார்மெண்ட் ஷாப் போன அப்போது இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம்னா அவங்க அதுக்கேற்றப்பட ட்ரெஸ்அப் பண்ண வேண்டாமா, அதனால லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போது ஹீரோயின் ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கான்னு காமிக்கிறாங்க. அவளோட ஆர்டர் படி ஒரு மேனை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. மூங்கில் மரத்தில் படுத்து கிடந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் லாஸ்ட்டு சான்ஸாக இந்த பாட்டை நான் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எஸ்கேப் ஆக முடிஞ்சால் எஸ்கேப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் ஓடி போகிறான். கொஞ்சம் ஸ்டெப் போகிறதுக்குள்ளேயே ஹீரோயின் தன்னோட பாட்டை காலி பண்ணிட்டு அவனோட கையையும் கட் பண்ணுறான். கை கீழே விழுறதும் பாட் கீழே விழுறதும் சேம் டைமாக இருக்கும். நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, அதனால் அவனோட கையை விலக்கி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்துகிட்டு ஹீரோயின் கிளம்புறான். அவளோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, உன்னோட மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க? அந்த ஓட்டோ ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டும் வரமாட்டான், அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தாலும் பேஷண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் ஹீரோ எல்லாரையும் செக்அப் பண்ணி முடிச்ச பிறகு தான் வருவாங்கன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஆக்சுவலி ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான், பட் அவன் வாயிலேருந்து எதுவுமே வரமாட்டேங்குது. அதனால் ஹீரோ அந்த பர்சனோட கையை கத்தி ஸ்டண்டாக யூஸ் பண்ண அவனும் பயந்து போய் ஃபைனலி உண்மையை ஒத்துக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், செகண்ட் ப்ரின்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோ போகும்போது இங்கே உள்ள எல்லாரையும் கொள்ளுங்க அப்படின்னு தன்னோட பீப்புளுக்கு ஆர்டர் கொடுக்க அவங்களும் அங்கே உள்ள எல்லாரையும் கொள்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிட்டு வந்தாலும் மாஸ்க் ரிமூவ் பண்ணதும் ஹீரோவை பார்க்க அப்பாவி மாதிரி தான் இருப்பான். அதே மாதிரி இந்த சைடு ஹீரோயினும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு மாஸ்க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிளேஸ்க்கு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வரா. ஹீரோ வெளியே தானே ரொம்பவே ஜென்டலாக தான் காமிச்சிப்பான். பாட்டியோட ஃப்ளவர் கூட கீழே கிடக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான். கூடவே அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃப்ளவர்ஸையும் ஹீரோயினுக்காக வாங்குறான். சாரி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட் வந்திருந்தாங்க, அதனால தான் செக்அப் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃப்ளவர்ஸை ஹீரோயின்கிட்ட கொடுக்க அவளும் இன்றைக்கி கார்மெண்ட் ஷாப்புக்கு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க, அதனால தான் நானும் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மார்க்கெட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இங்கே அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் சண்டே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் டேட்டிங் போயிட்டுருக்காங்க, இன்னும் மூணு நாளில் கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் என்னன்னா இன்னும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு பர்சன் வந்து சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் மாஸ்டர் தேடி பார்க்குறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு மாஸ்க் வாங்கி கொடுக்க அது அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அடுத்து விடுகதை எல்லாமே தொங்க போட்டிருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒவ்வொரு விடுகதையும் ஹீரோ சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே கிளவராக இருக்க அப்படின்னு அவனை பாராட்ட, எல்லாம் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் அப்படின்னு அவனும் ரொம்பவே பவியமாக பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்த ஷாப்பில் ஒரு கேம் இருக்கும், அது என்னென்னா அம்பு ஏறுறதுக்கு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த மூணு சான்ஸில் ஒன்றிலேயாவது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கேப்டன் ப்ரெசண்ட்டாக கிடைக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு வில்ல தூக்கிடுவா. பட் அப்புறம் தான் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத நினச்சிட்டு அவனுக்கு முன்னாடி தன்னோட ஸ்கில்லை காமிக்கக்கூடாதுன்னு தப்பாக அம்பை ஏவா, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் முன்னாடியே சீன் போட ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு அம்பை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக அம்பி ஏற டைமை பார்த்து இன்னொரு பர்சன் வந்து இருக்கிறதுனால அவனோட அம்பும் தப்பாக போகுது. இதெல்லாம் பொண்ணுங்க கேம் கிடையாது, நீயே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு அவன் அம்பி ஏயும் போது அது சென்டர் பாயிண்டில் குத்தாது. பட் அந்த டைம் ஹீரோ அம்பி ஏறன் அது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்டன் ஹீரோயினுக்கு சொந்தமாகுது. ஸோ அந்த பர்சன் முன்னாடி ஹீரோயினும் சீன் போடுறான், இந்த கேரக்டின் என்னோடது தான், அழகான பொண்ணுங்களுக்கு தான் அழகான கேரக்டின் கிடைக்கும்னு அந்த பர்சனோட ஒய்ஃபையும் கலாய்க்க அந்த பொண்ணும் கோச்சிட்டு போக பின்னாடியே ஹஸ்பண்டும் ஓடுறான். உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, எல்லா வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், ஸோ நம்மளும் எல்லா வருஷமும் இதே மாதிரி வந்து கலந்துக்கலாமான்னு கேட்க ஹீரோவும் உன்னோட இஷ்டம்னு சொல்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு வர்றதை பார்க்க அசிஸ்டன்ஸும் மாஸ்டர் ரெண்டு பேரும் குட் மேட்ச் தான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயின் ஷாப்புக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஒர்க் பிளேஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருப்பான். இந்த லிங்க் சீட்லேயே எங்கள் கார்மெண்ட் ஷாப் தான் ரொம்பவே பெருசு, இங்கே எந்த பொண்ணுங்க வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து அவனோட வெட்டிங் கவுனை காமிக்கிறா. அப்போ அந்த பொண்ணு அதை தொட போவா, பட் கஸ்டமரை தொடக்கூட விட மாட்டான், இல்லை நீங்கள் இதை டச் பண்ணக்கூடாது, நான் இதில் 49 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதில் நிறைய ஒர்க்ஸ்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன்,
இது வின்டரில் வார்மாகவும் சம்மரில் கூலாகவும் வச்சுருக்கோம், இது எங்களோட வெட்டிங் ட்ரெஸ், ஸோ நீ தொடக்கூடாதுன்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயின் போடுற சீனை தாங்க முடியாமல் கோச்சிட்டு போயிருந்து, என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதத்தில் வந்த ஒரே கஸ்டமர் இவ தான், அவளையும் அனுப்பி விட்டுட்டீங்களேன்னு கேட்க, அதுக்கு என்ன போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட மணி இருக்குது, நான் இதுக்கெலாம் கவலைப்பட மாட்டேன், ஓகே ஹீரோவோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணனே அதை கொடுத்தியே அதை அளவு பார்த்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த காலையிலேயே அனுப்பிட்டேன் பட் போட்டு பார்த்தாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அம்மா நீ எந்த பாக்ஸ் அனுப்புனேன் அப்படின்னு கேட்க, நான் உங்கள் ரூமில் ரெண்டு பாக்ஸ் இருந்ததில் ரெண்டு பாக்ஸையுமே அனுப்பிட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஓப்பனிங் சீனில் ஒருத்தனோட கையை கட் பண்ணியிருப்பாள், அவனோட கையை ஒரு பாக்ஸில் வச்சுருந்துருப்பா, ஐயோ இப்போ அதையும் டெலிவரி பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோயின் வேகமாக ஹீரோவை பார்க்குறதுக்காக ஓடுறான். இங்கே ஹீரோ ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்ருப்பான், இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க, இதை 5 days எடுத்த பிறகு உங்களுக்கு கால் வலி இருந்தால் ரிட்டன் மறுபடி வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பேஷண்ட்டும் ரொம்பவே வயசான வீக்கான பேஷண்ட்டாக இருக்கான், ஸோ அவங்ககிட்ட வந்து ஹீரோ மணியும் வாங்க மாட்டேங்கிறான், தன்னோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ இவங்களை ட்ராப் பண்ணிடுன்னு வெளியே அனுப்புகிறான். இப்போ அவனும் தாத்தா மேட்டர் செட்டில் பண்ணிவிட்டு, அங்கிள் வந்தாங்க உங்களுக்கான சீக்ரெட் லெட்டரை உங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்கூலில் வச்சுருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோ அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ண போவான், அதுக்குள்ளே மறுபடியும் வந்து ஐயா என்ன சொல்ல மறந்துட்டேன், உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் ஹீரோயின் அனுப்பிட்டாங்க, அது அந்த பாக்ஸில் இருக்குது, அந்த ரெண்டு பாக்ஸுமே அவங்க அனுப்புனது தான், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்போ லெட்டரை கீழே வச்சுட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்காக எக்ஸைட்மெண்ட்டில் போகிறான், என்ன ரெண்டு பாக்ஸ் இருக்குது அப்போ நமக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதில் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். ஹீரோயினும் வேகமாக வந்து ஹீரோ உள்ளே தானே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான், ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு கத்திட்டு உள்ளே போகிறான். ஹீரோ பதட்டத்தில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண அந்த பாக்ஸும் கீழே விழுது. ஹீரோயினோட குட் லக் அந்த பாக்ஸில் ஹீரோட காஸ்ட்யூம் தான் இருக்கும். என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக வந்தேன்னு ஹீரோயின்ட்ட கேட்க, சாரி என்னோடய வெட்டிங் ட்ரெஸ்ஸை தான் இந்த பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தேன், இந்த பாக்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பாக்ஸ் எடுக்கிறா. நான் கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் நம்மளோட வெட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறான். ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். டேபிளில் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸை பார்ப்பா, என்ன இது லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், நான் தானே உன்ட்ட கேட்டேன், நீ மறக்காமல் அதை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு ஹாப்பியாக அதை ஓப்பன் பண்ண வருவா. இல்லை இல்லை அதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, உன்னோட கையே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு அவளை டைவெர்ட் பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்ஸை அவளோட கையிலேருந்து வாங்குறான். ஏன்னா அதுக்குள்ளே தான் அவனோட சீக்ரெட் லெட்டர் இருக்கும், அதான் ஹீரோயின் பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால் அதை வாங்குறான். வாங்கிட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு அவன்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு கண்ணை மூடி நிற்கிறத பார்த்ததும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏய் உங்ககிட்ட எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணு உன் முன்னாடி கண்ணை மூடிட்டு நிற்கிறான்னா அவள் உங்ககிட்ட வந்து கிஸ்ஸை எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் கண்ணை மூட, ஹீரோவும் இப்போ கிஸ் பண்ண போகிறான். பட் அதுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ், போன தாத்தா ரிட்டன் மறுபடியும் வந்திருக்காங்க, நான் மெடிசனை தான் எடுத்தேன் ப்ரிஸ்கிரிப்ஷனை மறந்துட்டேன் அப்படின்னு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டைம் ஹீரோ கையில் வச்சுருந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து அவனோட சீக்ரெட் லெட்டர் வெளியே விழுது. இது என்னது அப்படின்னு ஹீரோயின் எடுக்க போக ஹீரோ அவளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கரப்பம்பூச்சி ஓடுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் டக்குன்னு தன்னோட காலை வச்சு அந்த மிதிச்சிடுறான். ஹீரோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த லெட்டரை பின்னாடி தள்ளி விட்டுறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கரப்பாம்பூச்சியை மிதிச்சிட்டோமே, பொண்ணுங்கன்னா மோஸ்ட்லி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படதானே செய்வாங்க, எப்படி சமாளிக்கிறதுன்னு ஹீரோவோட இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு ஐயோ கரப்பாம்பூச்சி நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏறின ஸ்பீடில் அவளோட பாக்ஸை அவளே மிதித்து ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ இடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த டைம் ஃபெங்கு உள்ள வரான். ஹீரோ ஹீரோயினோட கண்டிஷனை பார்த்துட்டு சாரி நான் எதையும் பார்க்கல, ஆக்சுவலி அந்த தாத்தா தப்பான ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதான் நான் இதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மேலேயே பார்த்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு ஓடிடுறான். கரப்பாம்பூச்சி செத்துட்டு நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல ஹீரோயினை அவன் இடுப்பை விட்டு இறங்குறான். பட் இப்போ தான் அவளுக்கு ரியல் பயமே வருது, ஏன்னா அவளோட பாக்ஸ் ஓப்பனில் இருக்கல அந்த கை அப்படியே தெரியுது. ஹீரோவும் அதை பார்க்க போகிறான், அவனை பார்க்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி ஹீரோவை தாமல சாய்ச்சி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ என்னை மேரேஜ் பண்ண வில்லிங்க தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் தன்னோட பாக்ஸை க்ளோஸ் பண்ணுவான். நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நம்மளோட வெட்டிங் சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்னு ஹீரோ தன்னோட சீக்ரெட் லெட்டரை அவனோட கையில் எடுக்கிறான். இப்போவாது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போனால் இப்போ அடுத்த டிஸ்டர்பன்ஸ், மண்டை நிறைய கட்டு போட்டு ஒரு பேஷண்ட் வந்து மறுபடியும் என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன அடிச்சிட்டான் டாக்டர்ன்னு வந்து நிற்பான். இங்கே ரெண்டு பேர் இருக்கிற பொசிஷனையும் பார்த்ததும் இல்லை அந்தளவுக்கு பெரிய காயம் இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் போயிடுறான். ஓகே இந்த கிஸ் இங்கே நடக்காது போலன்னு ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இப்போ ஹீரோயினும் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓகே நான் கிளம்புறேன் நாளைக்கு மீட் பண்ணலான்னு வெளியே வந்தால் வெளியே போகிறேன்னு சொன்ன 3 பேருமே வாசல்லையே நின்று உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்தும் அங்கங்கே எல்லாரும் கலைஞ்சு ஓடுறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு பாக்ஸை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே இன்னசென்ட், அவனை நான் பயம் காட்டக்கூடாது, இதெல்லாம் பார்த்தா அந்த சின்ன பையன் பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறான். எப்படி ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்னு அதில் ஹீரோயினை குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் துரத்திட்டு வருவாங்க.
அப்போ அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஓடி வரும்போது தான் ஹீரோவை மீட் பண்ணுவான். ஹீரோ கிட்டே என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவனை பெட்டுக்கு இழுத்துட்டு போய் ரெண்டு பேரும் பெட்டில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக பெட்டில் போய் படுத்துப்பான். அப்போ அங்கே தேடி வர பர்சன்ஸும் ஹீரோவை பார்த்ததும் ஹீரோ கூட வேற ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு நினச்சிட்டு அவளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்போது ஹீரோயின் தன்னோட நேம் நியான்னு சொல்ல அவனும் தன்னோட நேமை சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இப்போ அதை நினச்சி பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைட் ஹீரோ லெட்டர் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட், நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ், இன்றைக்கி நீங்கள் இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரி லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்க லெட்டரில் டியூக் இங்கே வந்திருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. ஸோ டியூக்கை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறான். டியூக் தான் ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குற பர்சன். ஸோ ஹீரோக்கு நாளைக்கு மேரேஜுங்கிறதுனால அதை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு நினச்சிட்டு ஹீரோயின் நார்மலான ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு தான், அவர் ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளால் நம்மளோட டாஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லுவான். நான் இங்கே வந்தது உன்னோட மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை, பட் நீ இங்கே பிளாக் கார்டோட ஹெட்டாக இருக்க, நீ 10 இயர்ஸாக உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சிட்டு இருக்க, இனி அப்படி கிடையாது, உன்னோட ஐடென்டிட்டி நீ வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட ஒய்ஃப்க்கும் ஆபத்து, உன்னால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு க்வெஸ்டின் பண்ண ஹீரோவும் ஒன்ஸ் பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ எவ்வளோதான் ஹீரோயினை அவாய்ட் பண்ணாலும் அவள் திரும்ப திரும்ப வந்து ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணியிருப்பான். அது சாப்பாடு ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இருந்தும் ஹீரோ அவளை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் இனி 3 டேஸ்க்கு அப்புறம் இங்கே வரமாட்டேன், ஸோ என்னை ஃபாலோ பண்ணாதான்னு சொன்ன பிறகும் ஹீரோயின் டெய்லி அந்த பிளேஸ்க்கு வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் ஒரு ஸ்னோவோடைய அன்னைக்கு ஹீரோயின்கிட்ட பேச போவான். நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ டெய்லி எனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, வேற இதுக்கு உன்னை நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூட ஹீரோ கையில் கொடுத்துட்டு 3-1 கவுண்ட் பண்ணிட்டு நடந்து போவா. அவன் நினச்ச மாதிரி ஹீரோ ஹீரோயினாக கொடைக்குள்ளே இழுக்கிறான். அப்போது நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நீயும் இன்னிலேருந்து என்ன லைக் பண்ண போறியான்னு கேட்க அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ இந்த சீன்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், ஸோ என்ன ஆனாலும் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன், அதுக்கு பிறகு எந்த ஆபத்து வந்தாலும் நான் அவள் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. See you all in next video. Thanks for watching.